டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியிலிருந்து புதிய வகை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்திருக்கு. வீட்டிலிருந்து வேலை, இந்த வேலையை நீங்கள் ஆன்லைன்லே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது, முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி எதுவுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வேலையை பற்றிய முழு தகவலையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான அக்சென்டரில் இருந்து தான் இந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ்ன்னு நிறையவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி படித்தவங்க, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம், அதே மாதிரி அக்ரி படித்தவங்க, பிஎட் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்சிஎம், எம்எஸ்சி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்எஸ்சியில் நீங்கள் சிஎஸ்ஐடி படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது, மற்றபடி எம்எஸ்சி படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எம்ஏ, எம்காம், எம்எஃப்ஏ இப்படி என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 2019, 2020, 2021, 2022 இந்த இயரில் பாஸ் அவுட் பண்ணவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃபுல் டைமாக நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நாட் எலிஜிபிள். இது பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல், அதனால் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி, சிஎஸ் அண்ட் ஐடி, எம்பிஏ இதில் எல்லாம் நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டெக்னிக்கல் கேட்டகரியில் தான் ஜாப் விட்டுருக்காங்க. அண்ட் டிகிரியில் வந்து நீங்கள் எந்த ஒரு அரியரும் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேக்லாக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு எஜுகேஷன் கேப் இருக்குன்னா மேக்ஸிமம் 1 இயர் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அசென்ச்சரோட ஒஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்து தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆஃபர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப்க்கு வேக்கன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அசோசியேட், இந்த ஜாப்க்கு தான் வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 25,000 35,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம தமிழகத்தில் இருந்து சென்னை ஆஃபீஸில் இருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை, எப்போ வேணாலும் முடிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம், எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா இந்த ஜாபோட அப்ளை லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அப்ளை நவுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஐ ஆல்ரெடி ஹாவ் அன் அக்கௌண்ட் அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் அன் அக்கௌண்ட், அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இப்போதான் புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா ஐ டோன்ட் ஹாவ் அன் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் கவர்மெண்ட் ஐடி கார்டு எப்படி ஸ்கேன் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜென்யூனான டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனி தான். ஸோ நீங்கள் தயக்கம் இல்லாமல் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் அப்லோட் பண்ணலாம். இதில் ஐஆம் நோட்டே ரோபோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. ஹவு டிட் யூ ஃபைண்ட் அவுட் அபவுட் திஸ் ஜாப், இந்த ஜாப் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டிருக்காங்க. இதில் சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டில் எதுலன்னு கேட்டிருக்காங்க, அதர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அதாவது உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிடில் நேம், லாஸ்ட் நேம் இதையெல்லாம் கொடுத்துக்கோங்க. மிடில் நேம் இல்லைன்னா அதை பிளாங்காக விட்டுருங்க, எதுவுமே ஃபில் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் நேம், உங்களுக்கு லாஸ்ட் நேம் இல்லைனா உங்களோட ஃபாதர் இல்லைன்னா மதர்ஸ் நேம் பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ரைமரி காண்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கன்சென்ட்,
அதில் எஸ் ஐ கன்சென்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் கன்சென்ட் இதையெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல். அதுக்கப்புறம் ரிசைடிங் ஸ்டேட், சிட்டி. அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டர் கிராஜுவேட்டா இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டா அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு எதுவும் ஸ்கில் இல்லைனா அது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதுவும் இல்லைனா அந்த கோலமை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் சர்டிஃபிகேஷன், ஃபாரின் லாங்குவேஜில் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரெஃபர்ட் ஜாப் லொக்கேஷன், இதில் சென்னையை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களை சேர்ந்தவங்களும் சென்னை லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது, ஆனால் இப்போது இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் அதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, எஜுகேஷனில் கேப் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது அரியர் இருக்கா, பேக்லாக் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாவ் யூ ஒர்க்ட் இன் அசெஞ்சர் பிஃபோர், இதுக்கு முன்னாடி அசெஞ்சரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் 3 மந்த்ஸுக்கு முன்னாடி அசெஞ்சரில் அசஸ்மெண்ட் ஆர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் செலக்ட் யுவர் நேஷ்னலிட்டி ஃப்ரம் த ட்ராப் டவுன், இதில் இந்தியன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ், ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஃபைனல் இயர் ஆர் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம், எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, 3 MB இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். லேட்டஸ்டான ஃபோட்டோ தான் கேட்டிருக்காங்க, ஓல்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடி டைப், இந்த ஜாப்க்கு கண்டிப்பாக பேன் கார்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பான் கார்டு இல்லாதவங்க பான் கார்டு அப்ளை பண்ணி 15 days எடுத்துட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி பான் கார்டு இருக்குன்னா உங்களோட பான் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் பான் கார்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, மைனர் பான் கார்டு இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் பான் கார்டில் உங்களோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் பான் கார்டில் இருக்க நேம், டேட் ஆஃப் பர்த், பான் கார்டு நம்பர் எல்லாமே மேட்ச் ஆகணும். உங்களோட பான் கார்டு சூஸ் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் டிசபிலிட்டி, உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்ரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க உங்களோட கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஆர் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான, ஜெனியூனான ஜாப் தாங்க இது.